உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, அப்படி என்னாச்சு? சிச்சுவேஷனை சொல்லுங்க, அப்பதானே எங்களுக்கும் என்னன்னு தெரியும். எஸ் மேம், என்ன ஆச்சுன்னா நாங்கள் வரும்போது எங்கள் டாக்ஸி டிரைவர் எங்களை கிட்னாப் பண்ணிட்டாரு. அவங்க கிட்டேருந்து எங்களால் தப்பிக்கவே முடியல. ஸோ கடைசியில் நானும் என் ஹஸ்பண்டும் ஃபைட் பண்ணி தான், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். வாட், கிட்னாப்பிங்கா? எங்கேயா? ஆச்சரியமா இருக்கே. இஸ் தேர் எனி மோட்டிவ்? ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்குள்ள? எனக்கு என்னோட பிளேஸ்லயே நான் IAS பாஸ் பண்றதுக்கு எனக்கு நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கு. நான் பொண்ணுங்கிறதுனாலையும் எந்த விதத்திலையும் நான் ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுனாலையும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தப்போ கூட என்ன தப்பா போர்ட்ரே பண்றதுக்காக நிறைய பண்ணிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லயும் இதே மாதிரி என்ன கடத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்து தான் நான் எக்ஸாம் எழுதினேன். பட் நீங்க அப்பவும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம், IAS ஆகணும்ங்கிறது என்னோட ஆம்பிஷன், என்னோட பேஷன். நான் அதை அடையணுங்கிறதுக்காக ரொம்ப போராடி தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்க கூட போராடியாவது என் கனவை அடையணும்னு நான் ரொம்ப டிட்டர்மைண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட கான்சென்ட்ரேஷனை நான் எப்பவுமே மிஸ் பண்ணதே இல்லை மேம். வெரி குட் இந்திரா, உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இப்படிதான் ஏதோ ஒரு இடத்துல டயர்ட் ஆகி நிறைய பேரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாம நின்னுடுறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஐ அப்ரிஷியேட் யூ. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.